are watching Bitbns News. எல்லாருக்கும் வணக்கம். விஷயம் வெரி ஹாப்பி ஃப்ரைடே. நீ தேதி May 27 நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பிட்பிஎன்எஸ் தமிழ். இப்போ மார்க்கெட் கொஞ்சம் வொலட்டைலாக இருக்கிறதுனால கிரிப்டோ உலகத்தில் நடக்கக்கூடிய டெய்லி அப்டேட் தெரிஞ்சுட்டு உங்களை நீங்கள் அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சமயத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம குயிக்காக ஹெட்லைன்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். டெத்தர் இப்போ லாட்டின் வேர்ல்டு எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. 1 month ஷிபா இன்னும் 30,000 ஹோல்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்கு. ஃபார்மர் ஐஃபோன் டெவலப்பரை ஷிபா இன்னும் இப்போ அவங்க மெட்டவர்ஸ் டீமில் ஆன்போர்ட் பண்ணியிருக்காங்க. பிஎன்பி வேல்ஸ் இப்போ 68 million டாஜ் காயினை வாங்கியிருக்காங்க. பாப்புலரான கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் இப்போ நியூ லூனா டோக்கனுக்கு அவங்களோட சப்போர்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஹுவோபி எக்ஸ்சேஞ்ச் இப்போ பிட்எக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அக்வயர் பண்ணியிருக்காங்க. டாப் அக்கௌண்டிங் கம்பெனி இப்போ ஷிபா இனுவ பேமெண்ட் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. பேசெக்ஸ் ராக்கெட் இப்போ ஃபஸ்ட்டு கிரிப்டோ சேட்டலைட்டை ஸ்பேஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பிட்காயினோட ப்ரைஸ் $28,000 ஃபாலோ ஆனதுனால கிரிப்டோ மார்க்கெட்டில் $370 million வந்து லிக்விடேட்டாக இருக்குது. லூனாவோட ஹைப்பு கம்மியானதும் லூனாவோட மார்க்கெட் கேப் இப்போ $1 billion கீழே ஃபாலாக இருக்குது. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்வீடன் இப்போ பிட்காயினை கரன்சியாக கன்சிடர் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஜிபிடி மூன்பே இப்போ இன் கேமில் இன்ஸ்டண்ட்டாக பிட்காயினை பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷனை எனேபிள் பண்ணியிருக்காங்க. டிசிஜி வேர்ல்டு இப்போ மெட்டவர்ஸில் கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் சேலை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீ ஹெட்லைன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இனி ஃபஸ்ட் அப்டேட் வந்து யூஎஸ்டிடி கிட்ட தான். டெத்தர் தான் வந்து யூஎஸ்டிடியை ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. யூஎஸ்டிடி தான் வந்து மோஸ்ட் யூட்டிலைஸ்டு ஸ்டெபிள் காயினாக இருக்குது. May 26 இந்த கம்பெனிலேருந்து மெக்சிகன் பீசோ கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி நியூ டோக்கன் லான்ச் பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லாட்டின் வேர்ல்ட்லேயும் வந்து கம்பெனியோட ப்ரெசன்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக இந்த டோக்கன் இவங்க டிசைன் பண்ணியிருக்கதாகவும் தெரியுது. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து ஷிபா இனு கிட்ட இருந்தான். ஷிபா இனு ஆர்மி மெம்பர்ஸ் யாராக இருக்கீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு சைடு மார்க்கெட் வாலட்டைலாக இருந்தாலுமே வந்து இன்னொரு சைடு ஷிபா இனு மேலே ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் வேல்ஸுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிட்டு இருக்கு. லாஸ்ட்டு 1 month மட்டுமே கிட்டத்தட்ட 30,000 புது ஹோல்டர்ஸ் வந்து ஷிபா இனு ஆட் பண்ணியிருக்கு. 11,39,421 இருந்தது, இப்போ வந்து 11,69,989 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓவராலாக புது ஹோல்டர்ஸ் கவுண்ட் நம்ம பார்த்தோம்னா 30,568 இருக்குது. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து ஷிபா இனு கிட்ட இருந்தான். ஷெரி குவானோ இப்போ ஷிபா இனுவில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி குவானோ வந்து ஆப்பிளில் டெவலப்பராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்க ஷிபா இனு கம்பெனியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ஷிபா இனு கலெக்டிவ் இப்போ வந்து ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. மீம் காயின் டீமுக்கு வந்து இப்போ ஒரு புது அட்வைசரும் கிடச்சிருக்காங்க. இவங்களோட லீடர்ஷிப்பில் வந்து ஐஃபோனுக்கு ஒரு புது கேம் டெவலப் பண்ணுறதாகவும் தெரியுது. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து பிஎன்பி வேல்ஸ் பண்ண சம்பவத்தை பற்றி தான். வேல்ஸ் ஸ்டார் ஷேர் பண்ண டேட்டா படி பார்த்தோன்னா ரீசெண்டாக பிஎன்பி வேல்ஸ் மொத்தமாக வந்து 68 million டாஜ் காயின் வாங்கியிருக்காங்க. இவங்க பர்ச்சேஸோட டாஜ் காயின் திரும்பி வந்து பிஎன்பி வேல்ஸ் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ண லிஸ்ட்டில் வந்திருக்கு. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து லூனா பற்றி தான். லாஸ்ட் வெட்னஸ்டே ஹிட் பிடிசி கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் டெராவோட லூனா 2.0 அவங்க பிளாட்ஃபார்மில் வந்து அவைலபிளாக இருக்கும்னு ட்விட்டரில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த நியூஸ் வந்து டெரா கம்பெனியிலேருந்து ரெக்கவரி பிளானில் கிளாசிக் டெராவை ரீப்ளேஸ் பண்ணி டெரா 2.0 கொண்டு வந்து அவங்க புரோட்டோகாலை வந்து ரீலான்ச் பண்ணுறாங்க. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து ஹுவோபி எக்ஸ்சேஞ்ச் கிட்ட இருந்தான். ஹுவோபி ரீசெண்டாக இவங்க பிளாட்ஃபார்மில் வந்து பிட்எக்ஸ் ஆப்ரேஷனை இன்டெகிரேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. லாட்டின் அமெரிக்கன் எக்ஸ்சேஞ்சான பிட்எக்ஸ் அவங்க பிராண்டிங்கை ரீட்டெயின் பண்ணி இண்டிபெண்ட்டாக தான் வந்து ரன் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. பட் இந்த இன்டெகிரேஷனில் என்ன பெனிஃபிட் நம்ம பார்த்தோன்னா லாட்டின் அமெரிக்கன்ஸ்னால ஹுவோபி எக்ஸ்சேஞ்சில் வைட் ரேஞ்ச் ஆஃப் டிஜிட்டல் அசட்டை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும்னு தெரியுது. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து ஷிபா இனு பற்றி தான். டாப் 100 அக்கௌண்டிங் ஃபேர்ம் ஆன வேர்ல்ட் ஃபண்ட் கம்பெனி வந்து பாஸ்டனை பேஸ் பண்ண ஒரு அக்கௌண்டிங் கம்பெனி. இவங்க வந்து 1 century மேலே இருந்து இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. ரீசெண்டாக இந்த கம்பெனி வந்து பிட்பே கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி கிரிப்டோவை பேமெண்ட்டாக அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. பாப்புலர் கிரிப்டோ கரன்சியான ஷிபா இனு டாஜ் காயின் அண்ட் பிட்காயின் இப்போ இவங்க வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இனி லாஸ்ட் அப்டேட் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் கிட்ட தான். ஸ்பேஸ் எக்ஸ் ஒரு புது சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. காஃபி கப் சைஸில் இருக்கக்கூடிய கிரிப்டோ சேட்டலைட்டை வந்து ஸ்பேஸ்க்கு இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்பேஸ் ஃப்ளோரிடாலேருந்து கிரிப்டோ சாட் வந்து கிரிப்டோ 1 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்பேஸில் பிளாக் செயின் டெக்னாலஜி ஜேர்னி வந்து இந்த சேட்டலைட் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கதாகவும் தெரியுது. ஸோ இனி நியூஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர்.